என்ன எதுவும் பழத்தை விழுங்கிட்டியா? இல்லண்ணா இல்ல, நீங்க நாங்க பாக்குற தரிசனத்தெல்லாம் ஒரு நோட்ல எழுதி வைக்க சொன்னீங்க இல்லண்ணா? ஆமா, என்ன சொல்றது, நோட்டு புத்தகம் எழுதி வைக்க சொன்னோமா? நாங்க வேதாகமத்துல யோவானையா அதை எழுதி வைத்தாங்கன்னு வாசிச்சதன்படி நாங்களும் அதை எழுதி வைக்கணும் அப்படின்னு கற்றுக்கொண்டோம்ல. அதன் அடிப்படையில தானே உங்க எல்லாருக்கும் ஏசப்பா சொன்னாங்க எல்லாம் எழுதி வைங்க அப்படின்னு, என்ன டேட்டு என்ன டைம் அந்த மாதிரி. டேனி ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல, ஆனா ஸ்டார்ட் பண்ண புத்தகத்தை காணல, கரெக்டா? டேனி அண்ணா, நம்ம செய்யற எல்லா காரியத்திலயும் நாங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். என்ன கண் சாடையில சாம் பக்கம் அப்படியே கண்ணை காட்டுறான். சாம் எடுத்திருப்பானோ? சாம் எடுத்திருக்க மாட்டானா? சாம் என்னோட ஃப்ரெண்ட் பாத்தீங்களா, அவ எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கா. ஆ, சாம் ஃப்ரெண்டா? ஆமா. ஓ, அதுதான் நீ ஸ்பெஷலா இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணி வர சொன்னியா? ஆமாண்ணா. ஓகே ஓகே, சூப்பர். சரி, பரவாயில்ல, போனா போச்சு. இந்தியால இருந்து இன்னொரு புதிய நோட்டு வாங்கி எழுதி ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னா? ஓகே, ஏன்னா நாங்க எழுதி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. எப்போ ஆண்டவர் எங்களோட பேசினாரு, எப்படி பேசினாரு, என்ன பேசினாரு, எதற்காக பேசினாரு, அப்படி எழுதி வைக்கும்போது அது எங்க மைண்ட்ல நாங்க வாசிக்கும் போது திருப்பி பார்க்கும் போது எங்க மைண்ட்ல திருப்பி வந்துடும்ல. நாங்க எழுதி வைக்காம விட்டா அது மறந்துடல வாய்ப்பு இருக்குல்ல. சோ அதனாலதான் நாங்க எழுதி வைக்கணும். ஓகே, இப்ப நாங்க என்ன புத்தகத்தை நாங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? என்னென்னமோ பேர்கள் இருக்குது கிறிஸ்தவ நேம். ஆனா நாங்க வேதாமத்துல இருக்கிறவர்களை சொல்லும் போது மரியாதையோட கொஞ்சம் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஏன்னா இப்ப எல்லாம் அவங்கள பரிசுத்தவான்கள் ஆயிட்டாங்கல்ல, அப்ப யோவான் ஐயான்னு சொல்லலாம்ல. சரி, யோவான் ஐயா அல்லது அப்போஸ்தலனாகிய யோவான்னு சொல்லுவோம். அப்போ வெளிப்படுத்த விசேஷம் எழுதினது யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். அதுல எத்தனை அதிகாரங்கள் உண்டு? 22. ஓகே, 22 சாப்டர்ஸ். எப்பொழுது எங்க இருந்து அப்போஸ்தலனாகிய யோவான் அதை எழுதினாங்க? சிறைச்சாலை மாதிரி. இயேசு சுவாமியை குறித்த சாட்சி, இயேசு சுவாமி ஜீவனுள்ளவர், உயிரோடு இருக்கிறார், அவர் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லும் என்ற சத்தியத்தை அவர் சுவிசேஷமா சொன்னது நிமித்தமா அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு கைதியாக பத்மதீவுக்கு அனுப்பப்பட்டார். அங்க இருக்கும்போதுதான்
கத்தர் அவரோட பேச ஆரம்பித்தாராமே. ஐடியா இருக்கும் போது அதிகமா உலகத்தோட இருக்கிற தொடர்புகள் எல்லாம் ரொம்ப கட்டாயிரும்ல. இப்போ நம்ம லூக் தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. போன் வசதி அங்க இருக்குமா? மொபைல் அப்படி சாட் பண்ணலாமா? மெசேஜ் அனுப்பலாமா? ஹலோ அவ்வாயுன்னு பேசலாமா? முடியாது. லேப்டாப் எடுத்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுமா? லேப்டாப்ல தான் தட்ட முடியாது. அப்போ அங்க ஒழுங்கான வசதி இல்ல. நினைச்ச நேரம் பேரண்ட்ஸோட பேச முடியுமா? ஃப்ரெண்ட்ஸோட பேச முடியுமா? நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா? டாய்லெட்டை தவிர வேற எதுவுமே கிடையாது போறதுக்கு. கரெக்ட் தானே? அப்போ அந்த வட்டத்துக்குள்ளேதான் இருக்கணும். அப்போ இதே மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்ல தான் யார் இருந்திருப்பா? அப்போஸ் நாங்க இருந்திருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸோட கண்டெக்ஸ்ட் இல்ல, சகோதரோட கண்டெக்ஸ்ட் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட கண்டெக்ஸ்ட் இல்ல, தெரிஞ்சவங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. சோ அவங்க யாரோட அதிகமா தொடர்பு வச்சிருந்திருப்பாங்க? ஏசப்பாவோட கனெக்ஷன்ல இருந்திருப்பாங்க. எந்த நேரம் அடிக்கடி போய் தேவ சமூகத்துல இருந்து காத்திருந்து ஆண்டவர்கிட்ட வார்த்தையை பெற்றுக்கொள்ள, அப்பாவை நேசிக்க, அப்படி அவரோட ஒரு உறவுல இருந்திருப்பார். இதன் அடிப்படையில தான் அவரோட கத்தர் பேச ஆரம்பித்திருக்கலாம். ஆமே. நாங்க ஆண்டவரோட உறவுக்குள்ள போக போக அவர் எங்களோட பேச ரொம்ப நெருக்கமாயிருவாங்கல்ல. கரெக்ட் தானே டேனி? எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு டேனி. இப்போ நம்ம லூக்கு இயேசுபாகிட்ட நிறைய பேசுறதுக்கு நம்ம லூக்கு தூக்கின போயிட்டு ஒரு சிறைச்சாலையில போட்டுடலாமா? லூக்கேயா? இப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை நாங்க பண்ணலாமா? நாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்ன தூக்கி ஒரு சிறைச்சாலையில போட்டுடலாம்னு பிளான் பண்ணிருக்கிறோம். நிறைய பேசுறாரா? நீ மத்தவங்களை சொல்ற ஒன்ன சொல்லும் போது உன் வலிக்குதா? சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒரு தனிமையான இடத்துல யோவான் அப்போஸ்தலன் அவங்க தேவனோட நிறைய தொடர்பு, அதிகமான தொடர்பு, தேவ சமூகத்துல காத்திருந்திருப்பாங்க. காத்திருக்கும் போது இயேசப்பவரோட நடக்க போகிற, இனி வரப்போகிற, கடைசி காலத்துல நடக்க போகிற சம்பவங்களை எங்களுக்கு ஒரு விசேஷித்த புத்தகமாக எழுதும்படி கட்டளை கொடுத்தார். அந்த புத்தகம் தான் என்னது? வெளிப்படுத்தல் விசேஷம். தட்ஸ் எ ஸ்பெஷல் புக். தமிழ்ல தான் அத ரொம்ப அழகா போட்டிருக்கு. எப்படி? வெளிப்படுத்தல் விசேஷம். ஆங்கிலத்துல ரெவலேஷன் மட்டும் தானே இருக்கு. அது ஒரு ஸ்பெஷல் புக். அதனாலதான் இந்த வசனங்களை நாங்க வாசிக்கும் போது அதுல போடப்பட்டிருக்கு, இந்த வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமே. அப்ப இத நாங்க வாசிக்கும் போது, வாசிக்கிற ஒருத்தர் கேட்கும் போது, இது கடைசி காலம் என்பதை உணர்ந்து நாங்க செயல்படும் போது நாங்க எல்லாம் யாரு? பாக்கியவான்களாக இருப்போம். சரி, இன்றைக்கு பரிசுத்தாவின் எங்களோட பேச போகிற வசனத்தை நாங்க மெடிடேட் பண்ண டர்ன் பண்ணிக்கலாமா? ஓகே. சாப்டர் 2 ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 2 அதிகாரம். சாலமன் வாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய சாப்டருக்குள்ளே நாங்கள் போகிறோம். ஏற்கனவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பரிசுத்தாவியான எங்களுக்கு அப்பப்போ ஒவ்வொரு வசனங்கள்ல இருந்து எங்களுக்கு காண்பிப்பாங்க. ஸோ இன்றைக்கு ரெவலேஷன் சாப்டர் 2ல இருந்து நாங்கள் போகலாம். ஆவியானவர் எங்களுக்கு எங்கே நிப்பாட்டுறாங்களோ, என்ன பேச விரும்புகிறாங்களோ அது அவங்க பேசட்டும். ஓகே, டோட்டலாக உங்கள் கண்ட்ரோலில் கொடுத்துடலாம். ஓகேயா? சரி, சாலமன் வாசிக்கிறீங்களா? ஓகே, சாப்டர் 2ல இருந்து வாசிச்சிட்டு போங்க. அண்ணா, நான் ஸ்டாப் பண்ண சொல்லும்போது ஸ்டாப் பண்ணுங்கண்ணா. ரைட், என்ன பசங்களா? வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்துல இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். 7 திருச்சபைகளை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவியானோட உதவியை கொண்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்களும் டர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்ஸ் ரீட். ஓகே, வெளிப்படுத்தல் விசேஷம் 2 அதிகாரம் 3 வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. முதலாம் வசனம் முடிந்து. இப்போ இந்த 2 அதிகாரம் 3 வசனத்துல எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், டேனி, இப்போ இந்த வசனம் ஸ்டார்ட் ஆகும் போது எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு சொன்னா, எபேசு சபைக்கு ஒரு தூதன் இருக்காருன்னு அர்த்தம் இல்ல? தூதன் சொன்னா பறக்கிற ஒரு ஏஞ்சலா, இல்ல யார பத்தி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க?
டேன் நீ என்ன நினைக்கிற, லூக் என்ன நினைக்கிறீங்க, சாலமன், சாம் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஷேர் பண்றீங்களா? இந்த சபையின் தூதனுக்கு இருக்குல்ல, இப்ப ஃபர்ஸ்ட் திருச்சபை, இந்த வசனங்கள் எல்லாம் ஏழு திருச்சபைகளுக்கு சில அவங்களுடைய நிலைமையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசி இருக்கிறாங்க. இப்ப அதான் ஏசப்பா யோவானை எழுத சொல்லி அதை நீங்க அனுப்பு, அந்த ஏழு திருச்சபைகள் அனுப்புன்னு சொல்லி எழுதிட்டாங்க. எழுதின அந்த வசனங்களை தான் இப்ப நாங்க வாசிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப அதுல முதலாவது திருச்சபை என்ன திருச்சபை? வேண்டாமான்னு யோசிக்கிறேன். டேனி பாவம் என்ன, விட்டுருவோமா? விட்டுருவோமா? நீ பாவமா டேனி? ஐயோ, உன்ன பார்த்தாலே விளங்குது, உன் முடிய பார்த்தா, உன் கண்ணை பார்த்தா, உன் மூக்க பார்த்தாலே விளங்குது, நீ ரொம்ப பாவம். சரி விட்டுருலாமா? சாலமன் சொல்றீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க சொல்லிருங்க, ஏழு திருச்சபைகள் உண்டு. நாங்க ஏற்கனவே வந்து நாங்க பார்த்துருக்கோம்ல, போன கடந்த பல வாரங்களாக செய்த எபிசோட்ஸ் எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம் ஏழு திருச்சபைகள். அந்த ஏழு திருச்சபைகள் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணிருங்க பாக்கலாம். இப்போ இந்த ஏழு திருச்சபைகளுக்கு தான் இந்த வசனங்கள் எழுதப்படுது. இப்ப அதுல முதலாவது என்ன? எபேசு. இப்ப எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு சொன்னா, இந்த தூதன் சொன்னா யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்களா? லூக் சொல்லுங்க பார்க்கலாம், யாரா இருக்கும்? ஏழு சபைகளுக்கும் ஏழு தூதர்கள் இருப்பாங்க. ஏழு சபைக்கும் ஏழு தூதர், தூதர்கள் சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ரெக்கை அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி தூதரா? சட்டைகள் உள்ள அந்த தூதர்களா, பரலோக தூதர்களை சொல்றீங்களா? ஓ, அப்ப ஏழு திருச்சபைகள் ஏழு தூதர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் இவங்க எழுதுறாங்க. தூதர்களுக்கே நீங்க யோவான் ஐயா வந்து லெட்டர் எழுதுறாங்க. ஏசப்ப சொல்றாங்க, நீ இந்த தூதர்களுக்கு நீ லெட்டர் எழுது, இது அவங்களுக்கு கொடுன்னு சொல்லி அந்த தூதர்களுக்கு, பரலோக தூதர்களுக்கு எழுதுறாங்க லெட்டர் அப்படின்னு கூட கருத்து. கரெக்டா? ஆனா நான் நினைக்கிறேன் அந்த பரலோக தூதர்கள் வந்து அந்த ஏழு சபைகளுக்கும் என்ன எழுதியிருக்குன்னு வெளிப்படுத்தும். ஓகே, வெரி குட். சரி, இது உங்களுடைய ஒரு கருத்து. வெரி குட், சூப்பர், ரைட். சாலமன் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஏழு தூதர், அந்த ஏழு சபைக்கு வந்து கண்காணியா இருக்கிற, பொறுப்பாக இருக்கிற பாஸ்டர், போதகர், மெய்ப்பர். கரெக்டா? நாங்க தான் எல்லா வேர்ட்ஸையும் மாத்தி வச்சிருக்கிறோம். என்ன, போதகருக்கு பாஸ்டர்ன்றோம், பாஸ்டருக்கு போஸ்டர்ன்றோம், எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறோம். என்ன, சோ பாஸ்டர்னு சொன்னா தமிழ் மொழிபெயர்ப்பு சரியானது மெய்ப்பர். டீச்சர் தான் யாரு? போதகர். கரெக்ட் தானே? போதகம் பண்றவர் தானே டீச்சர். ஓகே, நாங்க டீச்சரையும் பாஸ்டர் தான் சொல்லுவோம், தீர்க்கதரிசியையும் பாஸ்டர் தான் சொல்லுவோம், எல்லாரையும் பாஸ்டர் சொல்லுவோம், பழகி போச்சுன்னா. சரி, ஓகே. அப்போ சபையின் தூதர்னு சொன்னா சாலமன் சொல்றாங்க அந்த சர்ச்சோட பாஸ்டர், மெய்ப்பர் அப்படின்னு. சாம் என்ன நினைக்கிறீங்க, யாரா இருக்கும் தூதர்னு சொன்னா? பரலோக தூதரா இல்லாட்டி? கன்ஃபியூஸா இருக்கா, டவுட்டா இருக்கு? என்ன டேனி, நீ என்ன நினைக்கிற, அவங்க யாரா இருக்கும்? அந்த யாரா இருக்கும்னா, ஒண்ணே நம்ம லூக் சொன்ன மாதிரியே இருக்கலாம், நம்ம சாலமன் சொன்ன மாதிரியே இருக்கலாம், இல்ல நீங்க சொல்ல போறதாவே இருக்கலாம். சூப்பர் பதில். என்ன, எல்லாரும் சேர்ந்து டேனி குத்து குத்து குத்திரலாமா? டேனி, அண்ணா, தப்பிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பதில். என்ன இது, நீ மட்டும் பக்கத்துல இருந்த லூக்கோ முடிய பிடிச்சு ஆட்டி உன்னை மாவாட்டிடுவான். சரி, ஓகே. இப்போ நீங்க ஒவ்வொருவரும் ஒரு ஒரு கருத்தை சொன்னீங்க, இதுல சாலமன் சொன்ன கருத்தோட நான் ஒத்து போகிறேன். சரியா? என்ன மைண்ட்லயும் வருது என்னன்னு சொன்னா, எபேசு சபையின் தூதனுக்குன்னு சொன்னா, எபேசு சபையில கண்காணியாக இருக்கிற, எபேசு சபைக்கு பொறுப்பாக இருக்கிற பாஸ்டருக்கு, மெய்ப்பருக்கு எழுதப்பட்ட வசனங்கள் தான் இது. என்னன்னு சொன்ன, ஒரு திருச்சபைக்கு கண்காணியாரு, பொதுவா உங்க சர்ச்சில் எல்லாமே மெயின், அதுக்கு பொறுப்பா இருக்கிறவங்க யாரு? சர்ச்சுக்கு பொறுப்பா இருக்கிறவங்க
பாஸ்டர், கரெக்டா? பாஸ்டர் தானே. இப்போ ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன், முக்கியமான ஒரு என்ன சொல்றது, முக்கியமான ஒரு சூழ்நிலை, சூழ்நிலை நிமித்தம் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ யார் அதை முடிவு எடுக்கணும்? கீழே இருக்க விசுவாசி எடுக்க முடியுமா? முடியுமா? அப்போ ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில உண்டு? அப்போ நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு யாரு? விசுவாசிகளை கவனிக்க வேண்டியது யாரு? விசுவாசிகளுக்கு நல்ல வார்த்தையை கொடுக்க வேண்டியது யாரு? ஒரு திருச்சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு பொறுப்பானவர்கள் யாரு? கரெக்ட் தானே? அப்போ இப்போ இந்த திருச்சபையை குறித்து, எபேசு திருச்சபையை குறித்து பேசுறாங்க. பேசும் பொழுது யார்கிட்ட கத்தர் பேசணும்? அதுக்கு பொறுப்பாக இருக்கிறோட தானே பேச முடியும். இப்போ இத வாசிக்கும் போது எனக்கு சில நேரங்கள் இது லூக் சொன்ன மாதிரி இவங்க பரலோகத்தில் இருக்க தூதர்கள் அவர்களுக்கு ஏன் எழுதியிருக்க கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்தது. அது உண்மைதான். அதுக்கப்புறம் யோசிச்ச போது பரிசுத்த தூதர்கள் பரலோக தேவனோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கல்ல, கரெக்ட் தானே? அது அவங்க டைரக்டா வந்து தூதர்கள் மூலமாக செயல்படுத்தலாம்ல, செயல்படுத்தலாமா முடியாதா? பரலோக தேவன் டைரக்டா தூதர்களோட பேசி தூதர்கள் வந்து டைரக்டா திருச்சபைக்கு மெசேஜ் கொடுக்கலாம்ல. அப்போ இது யோவான் ஐயா மூலமா கொடுத்து, யோவான் ஐயா வந்து தூதருக்கு கொடுத்து திருப்பி தூதர்கள் வந்து திருச்சபை கொடுக்கணுமா? அவசியம் இல்லல்ல. அதுலதான் கொஞ்சம் ஒரு டவுட் வந்துச்சு. அப்பதான் யோசிச்சனோ, இது வந்து பாஸ்டராகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. நன்றாக மனதில் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு திருச்சபையில அல்லது ஒரு ஊழிய நிறுவனத்துல, திருச்சபையில அல்லது ஊழிய நிறுவனத்துல கர்த்தர் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா இருந்தா, ஒரு சேஞ்ச் கொண்டு வர வேண்டுமா இருந்தா, கர்த்தர் யாரோட பேசுவாரு தெரியுமா? யாரோட பேசுவாரு? அந்த திருச்சபைக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரோட பேசுவாங்களா? நோ, நிச்சயமாக கர்த்தர் அதற்கு பொறுப்பானவர்களோடு தான் பேசுவாரு. ஆமென். உதாரணத்துக்கு இப்போ ஏஞ்சல் டிவி ப்ராட்காஸ்டிங் நெட்வொர்க் ஒன்று இருக்கா, நம்ம ஏஞ்சல் டிவி ஊழியம். ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்குதா, இயேசு ஊழியங்கள். இதுக்கெல்லாம் ஹெட் யாரு, பொறுப்பா இருக்குது யாரு? சாது தாத்தா தானே. இப்போ இதுல ஒரு மாற்றம் கொண்டு வரணும், இதுல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னா இது கர்த்தர் யாரோட பேசுவாங்க? சாது தாத்தா. சிம்பிள், சாது தாத்தோட தான் பேசுவாங்க. இப்போ என்னோட பேசுறாங்க, ராய் ஏஞ்சல் டிவில இந்த மாற்றத்தை நீ செய், இயேசு ஊழியங்கள் இந்த மாற்றத்தை செய் அப்படின்னு சொல்லி இப்ப நான் போயிட்டு இதுல மாற்றத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அப்படி மாற்றம் செய்ய யாரா நீ, யாரா நீ, சம்பந்தம் இல்லல்ல. நாங்க இதுல ஊழியத்துல இருக்கிற பங்கு வகிக்கிறவர்கள், கரெக்டா? இந்த ஊழியத்துக்காக செபிக்கிறவர்கள், ஊழியத்துல ஊழிய எஜமான கீழாக இருந்து பணிபுரிபவர்கள். அப்போ பணிபுரிகிற நாங்க வந்து மாற்றங்களை கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ எஜமான் தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதனாலதான் மாற்றங்களை கொண்டு வர கூடியவர்கிட்ட, பொறுப்புள்ளவர்கள் கிட்ட கர்த்தர் பேசுகிறார் இந்த வசனத்தை. எப்படி? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, இல்லாட்டி மாத்தி எழுதிருக்கலாம்ல, எபேசு சபையின் விசுவாசிகளுக்கு நீ எழுத வேண்டியது. ஏன் அப்படி எழுதுறாங்கன்னா, அந்த திருச்சபையில நடக்கிற குழப்பங்கள், அவனோட நன்மை என்ன, தீமை என்ன, சரிப்படுத்த வேண்டிய பகுதி என்னன்னு ஏசப்பா அவங்களோட பேசி இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் மைண்ட், எபேசு சபையின் தூதனுக்குன்னு சொன்னா, அல்லது சிமிர்னா சபையின் தூதனுக்கு, பெர்கபு சபையின் தூதனுக்குன்னு சொன்னா, யாரோட கத்தர் பேசுறாங்க? அந்த திருச்சபைக்கு பொறுப்பாக இருப்பவர்களோட பேசுறாங்க. ஓகே, shall we continue? ஓகே, வாசிக்கலாமா தொடர்ந்து? ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்தலுக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் இப்ப செகண்ட் வாசிச்சாச்சு. சாப்டர் 2
செகண்ட் வர்ஸ்ல அந்த எபேச சபையில நல்ல குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசி பாத்தீங்களா, உங்க எவ்வளவு உன் கிரியைகள், கிரியைகள்னா என்னது, செயல்படுத்துறது, செயற்பாடுகள், அவங்க ஒர்க் பண்ண விதம். அடுத்தது பிரயாசம், பிரயாசம்னா என்ன, ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுன அந்த காரியம். உன் பொறுமை, பொறுமைனா பேஷன்ஸ், பேஷன்ஸ், ரொம்ப பொறுமையா இருந்திருக்காங்க. பொறுமைனா என்ன சாம், ஓங்கி சாமுக்கு பலார் ஒரு அடி விடுறேன், விட்டா சாம் என்ன பண்றாரு, கையில இருக்கிற பொம்மை எடுத்து இதா வச்சுக்க, அது பொறுமையா டேனி, அது பொறுமையா இல்லண்ணா. அப்ப பொறுமைனா எப்படி இருக்கணும், பொறுமைனா பொறுமைனா பொறுமையா இருக்கணுமா, பொறுமையாவே இருக்கணும். ரொம்ப நல்லது. பொறுமைனா அமைதியா இருக்கிறது, கரெக்டா. தீமை செஞ்சாலும் அதற்கு பதில் கொடுக்காம அமைதியாக ஓகே கத்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு அமைதியாக இருப்பது தான் பொறுமை, கரெக்டா. பொறுமை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பொறுமையை நாங்க யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, ரைட். அப்போ பொறுமையாக இருந்தார்கள், வாசிக்கலாமா தொடர்ந்து. அப்ப பொறுமையா இருந்திருக்கிறாங்க, நல்ல செயல்பாடுகள் செய்திருக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அடுத்தது பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், தப்பு பண்ணா என்னது, தப்பு தப்புதான். வேதாகமத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தை சொல்லி சத்துருவானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுல நான் சத்துருவானேனோ அப்படின்னு சொல்லி பவுலப்போஸ் எழுதி இருக்கிறாங்க. அப்ப தப்புனா தப்புன்னு சொல்லணும்னா, அப்ப அது நல்ல ஒரு ஆட்டிடியூட் தானே. பின்னால போயிட்டு ஆமா நீங்க பண்ணது கரெக்ட் தான் சொல்லி பின்னால நாலஞ்சு பேருக்கு ஒரு தப்பு தப்புன்னு சொன்னா அது அது கிறிஸ்தவ வட்டாரத்துல அப்படி செய்யக்கூடாதுன்னா. அப்போ டிரெக்டா டிரெக்டா எதுவும் சொல்றதுதான் கரெக்டான ஒரு முறை, ஓகே. அப்ப அவர்கள் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தார்கள். மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா, அவர்களை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். எபேசு திருச்சபைக்கு நல்ல டிசைனிங் பவர் இருந்திருக்கு. என்ன பவர், டிசைனிங், டிசைனிங்னா பகுத்தறியறது, என்ன ஸ்பிரிட் இப்ப உங்களுக்குள்ள பேசுறவங்க, உங்களோட உங்களை கைட் பண்றவங்க என்ன ஸ்பிரிட்டோட இருக்காங்க, நல்ல எண்ணத்தோட நல்ல ஸ்பிரிட்டோட உங்களை கைட் பண்றாங்களா, அல்லது உங்களை தவறான வழியில கைட் பண்றாங்கன்னா நீங்க டிசர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எபேசு திருச்சபை சேர்ந்தவங்க டிசர்ன் பண்ணிருக்கிறாங்க. இது இவர்களுடைய ஒரு நல்ல குணாதிசயம். ஆமென், ஆமென். சோ எபேசு திருச்சபை குறித்து தொடர்ந்து நாங்க அடுத்த வாரம் பேசலாமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருக்குல்ல. ஓகே சரி, இப்ப லூக் நம்ம பசங்களுக்காக நீங்க ஒரு குட்டி பிரேயர் பண்ண போறீங்க. இவங்க எல்லாம் எபேசு சபையில இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் இவங்களோட வாழ்க்கையில வரணும். ஆமென், ஆமென். எபேசு திருச்சபையில இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் இவங்களோட வாழ்க்கையில வரணும்னு சொல்லி குட்டியா ஜெபம் பண்றீங்களா. எல்லா பசங்களும் கண்களை மூடி, குட்டிஸ் எல்லாம் கண்களை மூடி, எபேசு சபையில இருந்த நல்ல குணாதிசயங்கள் இந்த வாழ்க்கையிலையும் வரணும் சுவாமின்னு நீங்கள் கேட்கும் போது உங்களோட ஃப்ரெண்டு லூக் உங்களுக்கு ஜெபிக்க போறாங்க. கண்களை மூடி பிரார்த்தனை செய்யலாமா? ஓகே. ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்னைக்கும் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நாங்க கீப் அப் பண்ணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எபேசு சபையில இருந்த எல்லாருக்கும் என்ன நல்ல குணாதிசயங்கள்லாம் இருந்ததோ அது எங்களுக்கும் கொடுங்க ஏசப்பா. அவங்கள போலயே நாங்க பொறுமையா இருக்கணும் ஏசப்பா. அவங்கள போலயே நாங்க யாரெல்லாம் நம்மளுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்களோ அவங்கள திரும்ப நம்ம குடுக்க கூடாது ஏசப்பா. நாங்க பொறுமையா இருக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, நம்மள கைட் பண்றவங்க எந்த ஸ்பிரிட்டோட இருக்காங்க, நல்ல கரெக்டான பாதையில கைட் பண்றாங்களா, இல்லைன்னா தப்பான பாதைன்னு பாதையில கைட் பண்ணாங்கன்னா டிசைன் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. பிளீஸ் ஏசப்பா, பிளீஸ் ஏசப்பா, ஏசப்பா. அதே மாதிரி எங்க எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த இந்த உங்களுடைய வார்த்தையை நாங்க டெய்லியும், இதே வார்த்தையை நாங்க டெய்லியும் மெடிடேட் பண்ணி இதன்படி நாங்க நடக்கணும் ஏசப்பா. பிளீஸ் ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென், ஆமென். எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும், உங்களுக்கும் கர்த்தர் எபேசு சபையில இருந்த நல்ல குணாதிசயங்கள் உங்களோட லைஃபுக்குள்ள வரணும். ஆனா
அடுத்த தடவை நாங்க பார்க்க போறோம் எபேசு சபையிட இருந்த பலவீனம் வீக்னஸ் என்ன அதே நாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பாய் சொல்லிடலாமா, டேனி சொல்லிடலாமா, 3, 2, 1. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமா? உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுத வேண்டிய முகவரி பிளே ஹவுஸ் பானே, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. மின்னஞ்சல் முகவரி playhouse.bane@angeltv.org.